ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, 6 ways to clear கவர்மெண்ட் எக்ஸாம். அதாவது இந்த 6 tips நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது 6 months இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். அந்த 6 tips தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேற காமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், அந்த டைலாக் மட்டும் நான் வச்சுக்கோங்க. முதல்ல பிளான் பண்ணுங்கள், அதாவது எப்படி நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த எக்ஸாம் எப்போ வருது, இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன, இதற்கான சிலபஸ் என்ன, இதற்கான போர்ஷன் என்ன, அதை உட்காந்து முதல்ல பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தனியாக கூட எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. முதல்ல ஷெடியூல் பண்ணி பிளான் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாலே 90% ஆஃப் ஜாப் இஸ் டன். நீங்கள் 90% கடலை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரூப் 4 எழுத போகிறீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். குரூப் 1 எழுத போகிறீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். குரூப் 4 வந்து உங்களுக்கு 6th to 10th portion தான் மெஜாரிட்டியாக வரும். சில டைம் 11th to 12th கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க, பட் குரூப் 1 வந்து டிகிரி நீங்கள் படித்தது தான் கொஞ்சம் அதிகமாக வரும். அண்டு 10th, 12th, 11th எல்லாமே கலந்து தான் வரும் குரூப் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அது படிக்க போகிறீங்களா, குரூப் 1 படிக்க போகிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 5 மணி நேரமாவது படித்தாங்கணும். 5 மணி நேரமும் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படித்தாகணும். குரூப் 4 எழுத போகிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படித்தாகணும். மீதி இருக்க நேரங்கள், அதாவது 6 மணி நேரம் தூங்கிடுவீங்க, 11 மணி நேரம் விட்டுருங்க, மீதி இருக்க சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் கூட விட்டுருங்களேன், 14 மணி நேரம். மீதி 10 மணி நேரத்தில் நீங்கள் சினிமாவுக்கு போகலாம், சுற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட்டு படிக்கிற அந்த ஹவர்ஸ் அதை வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. மூணாவது விஷயம் என்னென்னா, சூஸ் சப்ஜெக்ட்ஸ் வைஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாடம் வந்து நீங்கள் ரொம்ப அறிவோடு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும், வீக்னஸ்னு ஒன்று இருக்கும். ஒருத்தவங்களுக்கு தமிழ் நல்லா வரும், இங்கிலீஷ் நல்லா வராது, மேக்ஸ் நல்லா வரும், தமிழ் நல்லா வராது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கணும். வீக்னஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து அதில் எப்படியாவது மார்க் எடுக்க பார்க்கணும். இது பண்ணாலே போதும். அதாவது மேக்ஸ் வந்து 30 மார்க், அதில் நீங்கள் அட்லீஸ்ட் அதாவது ஒரு 20-25 ஸ்கோர் பண்ண பார்க்கணும். கம்பல்சரி ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் போக முடியும். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப 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 அதிகம். கட் ஆஃப் வந்து 200க்கு நீங்கள் 180 எடுக்கணும் குரூப் 4னா நான் சொல்கிறது. மீதி எனக்கு எப்படின்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு மேக்ஸ் வர வைக்கணும், வராததையும் வர வைக்கணும். அதுதான் இந்த மெத்தட். அதாவது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து, அதாவது எனக்கு தமிழ் மட்டும்தான் வரணும், அதையே இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் வீக்னஸ்லையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். நாலாவது விஷயம் வந்து ஷார்ட்டர் ஸ்டடி. ஷார்ட்டர் ஸ்டடினா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் படிக்கவே கூடாது. எல்லாருமே சொல்லுவாங்க கடைசி நிமிஷத்தில் ஒரு சேலை செஞ்சோன்னா அது உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும், ஷார்ட்டர் ஸ்டடி நீங்கள் எப்போயுமே பண்ணக்கூடாது. கடைசி அதாவது ஒரு நாள் இருக்கப்போ மொத்தத்தையும் நீங்கள் மண்டையில் ஏற்ற முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே மறந்து போயிடும். அதாவது இதுக்கு முன்னாடி படித்தது மறந்து போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப பதட்டமாயிருவீங்க, இருக்கவே மறந்து போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து முன்னாடி எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுவே போதும், அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். அதாவது பயந்துக்கிட்டே போய் எக்ஸாம் எழுதாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு எழுதினாலே பாதி சக்ஸஸ் அதுலேயே வந்துடும். ஸோ ஷார்ட்டர் ஸ்டடி பண்ணவே பண்ணாதீங்க. அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோக் பேப்பர்ஸ். மோக் பேப்பர்ஸ்னால் என்னடான்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதை வந்து நீங்கள் வந்து எழுதி எழுதி பார்க்கணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரும். 3 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிக்கணும்னா 3 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரும். எவ்வளோ நேரம் எக்ஸாமோ அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்பீட் வரணும்னா, நீங்கள் போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வரலாம், அதையே நம்பியும் நீங்கள் போகக்கூடாது. அது மாதிரி அது உங்களுக்கு என்ன கற்றுத்தரும்னா, இந்த மாதிரினா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி மாடல்லாம் இருக்கும், இத்தனாவது கொஸ்டினுக்கு இத்தனை ஆன்சர் தான் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பழைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுத்தரும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்து மிகப்பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ணும். பட் மோட்டிவேஷன் மட்டுமே எல்லாமே பண்ணிடும்னா பண்ணவே பண்ணாது. அதாவது நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ மட்டுமே பார்த்துக்கிட்டு நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மைண்டில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா, பட் ஃபீல்டில் எந்த ஒர்க்குமே போடலைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபீல்ட்லேயே ஒர்க் போட்டுருக்கணும், உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவை. அதாவது எல்டர்ஸ்ட்டேருந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலிட்டேருந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டி கூட போன வருஷம் கிளியர் பண்ண டாப்பர்ஸ்ட்டேருந்து நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். அவங்க கொடுக்குற டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் படித்தாலே போதும், பாதி வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. மீதி வெற்றி அதாவது உங்கள்
ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருக்குது. மோட்டிவேஷன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணுமே தவிர, அதாவது நீங்கள் 5 நிமிஷம் வீடியோ பார்ப்பீங்க பட் அதை நாள் முழுக்க எடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஸ்பார்க் வந்து உங்களுக்கு நாள் முழுக்க இருந்தால் மட்டுமே நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதாவது நாள் முழுக்க இல்லாட்டியும் அட்லீஸ்ட் அந்த 5 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் 5 மணி நேரம் மோட்டிவேஷனோடு படித்தா மட்டும்தான் யூ கேன் கிளியர் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மோட்டிவேஷனை நீங்கள் எப்படி முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க அதுவும் இதில் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 6 வேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் to 1.5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளே போயிடலாம். பட் நான் ஐஏஎஸ் தான் ஆகணும், ஐபிஎஸ் தான் ஆகணும், விஏஓ தான் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் ஓட இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் தேவை. பட் இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் நிச்சயமாக வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ண உதவும். ஸோ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் இயர், சேஸ் நண்பா, பை. இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ பேசுனா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பை.